வணக்கம் நண்பர்களே, நான் மலர் மீடியா தமிழ்ல இருந்து சரவணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டிக்கான லேட் ஃபீஸ் எப்படி நம்ம பே பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங்ல. இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்தெந்த ஃபைல் பண்ணணும், எந்தெந்த மாசத்துல என்னென்ன ஃபைல் பண்றோம்ன்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா லேட் ஃபீஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை நாள் டிலே ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் இல்லைன்னா லேட் ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். அந்த லேட் ஃபீஸை வந்து நம்ம எப்படி பே பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் தெரியும். நம்ம ஜிஎஸ்டியில் முதல்ல லாகின் பண்ணிக்கணும். இந்த டேஷ்போர்டில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணோடனே இந்த GSTR 1 GSTR 3B எந்தெந்த டேட்டில் நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டேட்டு கொடுத்துருவாங்க. இந்த டேட்டு ஃபைல் பண்ணது க்ரீன் கலரில் இருக்கும், ஃபைல் பண்ணது எல்லோ கலரில் இருக்கும். இந்த ஆனுவல் ரிட்டர்ன் மட்டும் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கண்டினியூ டு டேஷ்போர்டு கொடுங்க. இதில் எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெச் ஆகிறது. கீழே வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் அப்படிங்கிறதும் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இந்த கேஷ் லெஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் வந்து லேட் ஃபீ பேமெண்ட் கட்டுறது, பெனால்ட்டி சார்ஜஸ் கட்டுறது, இதுக்கான சார்ஜஸ் எல்லாத்தையும் நாம் வந்து பேமெண்ட்டாக, அதாவது ரிவர்ஸ் சார்ஜில் நீங்கள் இது வாங்கியிருந்தாலும் அந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கேஷ் லெஜரில் நாம் செலான் கிரியேட் பண்ணி நாம் பே பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து வேலட் மாதிரி நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இதெல்லாம் கட்டி வச்சுருக்கணும். நம்ம இப்போ எந்த மாதத்துக்கு கொடுக்கணுமோ அந்த மாதத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு பண்ணணும் அப்படின்னா GSTR 1க்கு நான் ஃபைல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நம்ம அது எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த GSTR 1 போன இதில் பார்த்தோம். இந்த நில் ரிட்டன் எப்படி ஃபைல் பண்ணுறது, இந்த நில் ரிட்டன் ஃபைல் பண்ணுறது வந்து டேரெக்டாக நம்ம அந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு நம்ம இந்த நில் ரிட்டன் ஃபைல் பண்ணுறது நான் உங்களுக்கு போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து 3B எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தை செலக்ட் பண்ணிக்கணும். GSTR 3B ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுங்க. இதில் அந்த 2A 2B இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச். அது நான் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா டேக்ஸ் ஆன் அவுட்வர்டு அண்ட் ரிவர்ஸ் சார்ஜஸ் சப்ளைஸு ஃபஸ்ட்டு 3.1 இருக்கும். அடுத்து 3.11 வந்து சப்ளைஸ் நோட்டிஃபைடு அண்டர் செக்ஷன் 9(5) அப்படின்ற மாதிரி அது ஒரு டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். அடுத்து 3.2 வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ், நம்ம ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு பண்ணுறது. அடுத்து எலிஜிபிள் ITC, எக்ஸம்ட் அண்ட் GST நில் ரிட்டர்ன் பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் பேமெண்ட்டு லாஸ்ட்டில் தான் காமிக்கும். நமக்கு பாருங்கள் 160 ரூபா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் காமிச்சிருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்க்குறப்ப நம்ம எந்தெந்த இதுக்கு நம்ம லேட் பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிறத பார்க்கணும். லேட் பேமெண்ட் பாருங்கள், சென்ட்ரல் டேக்ஸுக்கு 160 ரூபாயும் ஸ்டேட் டேக்ஸுக்கு 160 ரூபாயும் நமக்கு வந்து லேட் ஃபீஸ் வந்துருக்குது. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக GSTR 3B ஃபைல் பண்ண வரணும். ப்ரொசீட் பேமெண்ட்டுன்னு வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது கேஷ் லெஜர். நம்ம அந்த டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டேஷ்போர்டில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். இது வந்து எப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான மேலே இருக்கிற இந்த லெஜர், இதை ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, லேட் ஃபீஸ்க்கு நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். நம்ம வேணும்னா நாம தான் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கேஷ் லெஜருங்கிறதுல நம்மளோட வேலட் மாதிரி, பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கணும். கீழே இருக்கிறது வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ ஏற்கனவே இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து நம்ம அக்கௌண்ட் மாதிரி. கீழே வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக காமிக்கும். இதுக்கும் அதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி தான் நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த டீட்டெயில் வந்து பாருங்கள், லேட் ஃபீஸு ஸ்டேட்டுக்கு 160 ரூபா, சென்ட்ரலுக்கு 160 ரூபா, லேட் பேமெண்ட் பெய்டு பை கேஷ்ன்னு அவனே கொடுத்துட்றான். அதனால் நம்ம கேஷாக தான் பே பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதில் பாருங்கள் டோட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பண்ணணும், 160 ரூபா கட்டணும். சென்ட்ரல் டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸு கட்டணும். இப்போ கீழே பாருங்கள் மேக் பேமெண்ட் போஸ்ட் கிரெடிட் லெஜர் காமிக்குது இல்லைங்களா, அந்த லெஜரில் இப்போ மேலே இருக்கிற லெஜரில் பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வந்துடும். இப்போ நமக்கு பேமெண்ட் இல்லாத, அதாவது சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால வார்னிங் மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா செலான் கிரியேட் பண்ண சொல்லும். இப்போ நம்ம அந்த லெஜரில் அமௌண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு செலான் கிரியேட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அந்த செலான் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். இதில் பாருங்கள் CGST, அதாவது சென்ட்ரல் டேக்ஸுக்கு 160 ரூபா, தமிழ்நாடுக்கு 160 ரூபா, இந்த 3 மெத்தடில் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம். இது ஓவர் த கவுண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள் செலக்டட் பேங்க்ஸ் நிறைய இருக்கும். இந்த பேங்க்ஸில் டேரெக்டாக நான் கொண்டு போய் கவுண்டரில் கேஷாவோ செக்காவோ இல்லை டிமாண்ட் டிராஃப்டாவோ கட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ஒரு செலான் கிரியேட் ஆகும். அந்த செலானை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு பேங்க்கில் போய் டேரெக்டாக கட்டலாம். அடுத்து நெஃப்ட் RTGSங்கிறப்ப அதே மாதிரி எந்த பேங்க்கில் நீங்கள் நெஃப்ட் RTGS மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா அவங்க பேங்க் டீட்டெயில் கொடுப்பாங்க. அந்த பேங்க் டீட்டெயிலுக்கு நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டைம் ஆகும். டேரெக்டாக நமக்கு தெரிஞ்சது இ பேமெண்ட் கொடுத்துட்டு கொடுக்கலாம். நம்ம இ பேமெண்ட்டுங்கிறப்ப net banking வச்சு நம்ம payment உடனே கட்டிரலாம். இப்போ நம்ம சலான் கிரியேட் ஆயிருச்சு. இந்த சலான்ல நீங்க ஒரு தடவை செக் பண்ணீங்க சலான் கிரியேட் பண்ணது எவ்வளவு 160 160 320 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது அப்படினு. நம்ம எந்த பேங்க்ல கட்ட போறோம் அப்படிங்கறது பிரிஃபர்ட் பேங்க் அப்படினா நீங்க ஏற்கனவே நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படினா நமக்கு பிரிஃபர்ட் பேங்க்ல காமிக்கும். இல்லனா கீழ நெட் பேங்கிங்ல உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்கிறேன். மேக் பேமெண்ட் கொடுக்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேங்க் சர்வருக்கு போகும். இது வந்து நான் SBI செலக்ட் பண்ணிருக்கனால SBI நெட் பேங்கிங் வந்திருக்கு. இந்த process மட்டும் வேரி ஆகும். எப்படினா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கவுண்ட் எதுல இருக்குது அப்படினு பார்த்துட்டு டைரக்டா நீங்க அதல இருந்து பே பண்ணிக்கணும். இந்த பேமெண்ட் processலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் டைரக்டா நமக்கு வெரிஃபிகேஷனுக்கு போகும். முடிஞ்ச உடனே EVC ல பே பண்ணீங்க அப்படினா OTP வரும். OTP ல ஃபைல் பண்ணீங்கனா நமக்கு வந்து இந்த லேட் பேமெண்ட் fees கட்டனது அத 3B யும் ஃபைல் பண்ணிடுவோம். இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோ நம்ம Amazonல எப்படி GST ரிப்போர்ட் வாங்கிட்டு அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட் வச்சு அடுத்து GSTR 1 எப்படி ஃபைல் பண்றது 3B எப்படி ஃபைல் பண்றதுங்கற அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த பயனுள்ள வீடியோல சந்திப்போம்.